பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கம்பீரமாய் மனமகிழ்ச்சியோடு நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வார்த்தையின்படி நாம் கம்பீரத்தோடு துக்கமில்லாமல் முறுமுறுப்பில்லாமல் அவருக்கு முன்பு சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து பாடலாமா? பாடி ஆராதிப்போம். மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா, உம்மை நோக்கி கதறு உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறே விரைவாய் உதவி செய்யும். தூபம் போன் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும். காவல் வையும் காத்துக்கொள்ளும் ஐயா, என் வாய்க்கு காவல் வையும் காத்துக்கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே நாடவிடாதே, நாடவிடாதேயும் உம்மை நோக்கி கதறுகிறேன் விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறேன் விரைவாய் உதவி செய்யும். மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஜெபங்களை அங்கீகரிக்கிறவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா,
ஆவியானவரே ஆராதனை 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 நன்றி ஆண்டவரே இயேசுவே இயேசுவே அல்லேலூயா 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 சைக்கிள் லாடு பக்கு நன்றி உடைய பிரச்சனத்துக்கு நன்றி தயவும் கிருபை இறக்கத்துக்கு நன்றி இந்த நாளில தேவ மகிமை இறங்குவதாக கிருபை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக அபிஷேகம் இறங்குவதாக ஒரு விஷயங்களை பலப்படுத்தும் சகாயம் செய்யும் உடைய தயவுள்ள கரந்த நேரலில இணைந்திருக்கிற அத்தனை பெரிய ஆசீர்வதித்து உம்மோடு இணைந்து வாழ்கிற ஒரு பாக்கியத்தை கொடு உண்மையிலே பலப்பட உதவி செய் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமென் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏசாயா 59:19 நாம் வாசிக்கிறோம் வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் வெள்ளம் போல சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வரலாம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது இனி நான் தப்பி பிழைப்பதற்கு தப்பி போவதற்கு ஒரு வழியும் இல்லை என்று நாம் நினைத்து விடுகிற அளவிற்கு சத்துருவும் அதன் போராட்டமும் நம்மேல் எழும்பி வந்து கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் கூட திகைத்து நின்று அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்து விட்டிருக்கலாம் ஆனால் இங்கு வேத வசனம் சொல்லுகிறது சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரும்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி விடுவாராம் கொடி எப்பொழுது ஏற்றப்படுகிறது ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் யுத்தம் நடந்தால் எந்த நாடு ஜெயம் எடுக்கிறதோ அந்த நாட்டின் கொடி ஏற்றி அதை உயர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றதை சொல்லுகிறார்கள் கிரிக்கெட் விளையாடுகிற போது பாருங்கள் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த நாட்டின் கொடியை ஏற்றி அதை உயர்த்தி கனப்படுத்தி விடுகிறார்கள் இந்த நாடு ஜெயித்து விட்டது என்று சொல்லி அதற்கு அடையாளமாக கொடியை ஏற்றுகிறார்கள் வெற்றி பெற்றவுடன் தான் கொடியேற்றுகிறார்கள் ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது வெள்ளம் போல சத்துரு வரும்போதே நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் துயரங்கள் நமக்கு எதிரடையாக எழும்பி வரும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயத்தை கொடுத்து அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஜெயம் உனக்கு தான் நீ தோற்றுப்போவது இல்லை நீதான் வெற்றி பெறப்போகிறாய் என்பதன் அடையாளமாக எத்தனை விதமான வெள்ளம் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவர் கொடியை ஏற்றி நீதான் வெற்றி பெறப்போகிறாய் தோல்வி உனக்கு இல்லை சாத்தான் தோற்றுப்போகிறான் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக கொடியை அவர் ஏற்றி விடுகிறாராம் எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்கள் வாழ்க்கையில் வருகிற அத்தனை போராட்டங்கள் நடுவிலும் நான் தோற்று விடுவேனோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை அழிந்து விடுமோ என்று நினைத்து விடாதிருங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்துரு வந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் நான் தோற்று போவதில்லை என் ஆண்டவர் கொடியேற்றி விட்டீர் நான் தான் ஜெயிக்கப் போகிறேன் சத்துரு தோற்று விடுவான் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள் கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வருகிற சத்துருவின் சகல போராட்டங்களையும் அழித்து உங்களுக்கு அவர் ஜெயம் கொடுப்பார் சிலுவையில் இயேசு தோற்றுவிட்டதாக சாத்தான் குக்கரித்து கொண்டிருந்தான் அவ்வளவுதான் இயேசுவின் வாழ்க்கை முடிந்து விட்டது முடித்து விட்டேன் என்று அவன் நினைத்தான் ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஒரு கோணத்தில் அவன் பார்வையில் அவர் தோற்றுவிட்டது போல் இருந்தது ஆனால்
இயேசுவோ சிலுவையில் வெற்றி சிறந்து எல்லா மனுக்குலத்தின் பாவத்திற்காக தமது சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்தார். அந்த வெற்றியை தமது ஜனங்களுக்கு கொடுத்தார். அதே தேவன்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியை தரப்போகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த போராட்டத்தை குறித்தும் மனம் கலங்காதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றி உங்களுக்கு ஜெயம் தருவார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று நீர் சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, இப்பொழுது இந்த கால நேரத்தில் யாரெல்லாம் என் வாழ்க்கையும் முடிந்தது, வெள்ளம் போல சத்துரு என் வாழ்க்கையில் எழும்பி என் வாழ்க்கையை மூழ்கடித்து விட்டான், அவ்வளவுதான், நான் இனி எழும்ப முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுடைய அருகாமையில் நீர் போய் ஆண்டவரே நான் கொடியேற்றி விட்டேன், நீர் தோற்று போகவில்லை, எழுந்திரு என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றி உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் தோற்று போய் ஆண்டவரே மனம் தளர்ந்து போய் கலங்கி நின்று அழுது கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை காரியத்திலிருந்தும் அவர்களை கை தூக்கி எடுத்து அவர்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை கடன் பாரத்தினால் மனம் கலங்கி வெளியில் தலை காட்ட முடியாமல் அழுது கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பீராக, ஒரு வழியை நிர் துறப்பீராக. குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதான குறைவுகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து சத்துரு எந்த விதத்தில் வெள்ளம் போல சோதனைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கும் தெரிவியுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.